ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியலை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஃபேஸ்புக், ஃபேஸ்புக் லைட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு அப்ளிகேஷன் வரும். ஸோ உங்கள் மொபைல் ரேமை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபேஸ்புக்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக்கை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் ஆகட்டும். இப்போ வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதில் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு கெட் ஸ்டார்டட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தென் யுவர் சர் நேம். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஸோ உங்கள் நேமை வந்துட்டு இதில் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இமெயில் அட்ரஸை கூட நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இமெயில் அட்ரஸ் கொடுத்து தான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இமெயில் அட்ரஸ் நான் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை பிடிச்ச மாட்டோம் செட் பண்ணிக்கோங்க. இதில் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஐ அக்ரி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஓடிபி என்டர் பண்ணுற மாட்டம் இருக்கும். ஸோ நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணனா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நாட் நவ் கொடுத்துட்டு இதில் உங்கள் காண்டாக்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்னால் இதில் இம்போர்ட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு இதுலேயும் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி நின்றுலாம் நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறது, நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் வைக்கிறது, ஸோ நம்பர், இமெயில் அட்ரஸ், ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் எப்படி நம்ம இதில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.